வணக்கம் அன்புள்ள ஓட்டுநர் நண்பர்களே, இது இளன் டு டிரைவர் சேனல். நான் உங்கள் இளஞ்செழியன். முதல்ல என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சந்தித்து நீண்ட நாட்கள் ஆகிறது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு மேல வீடியோ போட முடியாத ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனிமே தொடர்ந்து போட முழுமையாக முயற்சி பண்றேன். இப்போ இதுவரையிலையும் என்னுடைய வீடியோக்கள் கிட்டத்தட்ட ஒரு 45 வீடியோக்கள் நான் போட்டதில் பார்க்கும் பொழுது இதுவரையிலையும் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்களுக்கு தாண்டி இருக்கிறது எனக்கு பெரிதும் மகிழ்ச்சியை தருது. எந்த நோக்கத்துக்காக நான் அந்த வீடியோ சேனல் ஆரம்பிச்சேனோ அது அதிகபட்சம் போயிட்டுருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிலை உள்ளது எனக்கு. 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்கு. அதோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000த்துக்கு மேலே வியூவர்ஸும் வந்திருக்குன்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு மன நிறைவை தருகிறது. இந்த அளவுக்கு இந்த சேனலுக்கு இந்த அளவு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் சரி, வியூவர்ஸ் பார்க்குறவங்களுக்கும் சரி, என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் முதல்ல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எனக்கு கொடுத்து இந்த சேனல் இந்த டிரைவிங் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியான விஷயங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களையும் இதை பார்க்க வச்சு பயனடைய வைக்கணுன்றதான் என்னுடைய மேற்கொண்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம். அதனால் கொஞ்சம் நிறைய பேருக்கு இன்னமும் பாஸ் பண்ணுங்க, பார்க்க வைங்க, உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை மேலும் தொடர்ந்து நான் கொடுக்குறேன். சரி, இப்போ நான் முதல் இன்ட்ரொடக்ஷன் 1 அப்படிங்கிற சேனலில் வீடியோவில் பண்ணும்போது பேசும்பொழுதே உங்ககிட்ட ஒரு ஓட்டுநர்னா யாரு, ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளட்ச்சு ஸ்டீரிங்கை மட்டும் பிடிச்சி வண்டியை ஓட்டுறவரு ஒரு டிரைவரே கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒரு டிரைவர்னா யாருன்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஓட்டுநர் என்பவர் தான் இயக்குகின்ற வாகனத்தை பற்றிய அடிப்படை தொழில்நுட்ப விஷயங்களை தெரிந்து கொண்டு தான் பயணம் செய்யும் சாலை எந்த வகை, அந்த சாலையிற்குரிய குறியீடுகள் என்ன சொல்லுது, அந்த சாலை ஓரளவுக்கு சின்னங்கள் என்ன சொல்லுது, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு யார் ஒருவர் மோட்டார் வாகன விதிகள் சாலை ஒழுங்குமுறை விதிகளை அனுசரித்து தற்காப்பு உணர்வுடன் டிஃபென்சிவ் டிரைவிங் டெக்னிக்கை பயன்படுத்தி வண்டியை ஓட்டுறாரோ அவர் தான் டிரைவர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு நினைவில் இருக்கும் நினைக்கிறேன். இந்த தொகுப்பில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு விடுபட்டிருக்கு. அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அந்த சாலை ஒழுங்குமுறை விதிகள்னு சொல்கிற இல்லைங்களா, அந்த ஒரு தகவல் மட்டும்தான் விடுபட்டிருக்கு. அந்த சாலை ஒழுங்குமுறை விதிகளை தான் இப்போ நான் அடுத்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த சாலை ஒழுங்குமுறை விதிகள் என்ன, 32 சாலை ஒழுங்குமுறை விதிகள் இருக்குது. மோட்டார் வாகன சட்டம், மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988, அதில் செக்ஷன் 118 கிட்டத்தட்ட 32 சாலை ஒழுங்குமுறை விதிகள் இருக்குது. அதை முழுமையாக உங்களுக்கு ஒரு குறிப்புகளோட விஷயங்களை தெரியப்படுத்துகிறேன். தெரியப்படுத்திட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் போக இருக்கிறேன். இப்போ இந்த சாலை ஒழுங்குமுறை விதிகள் பற்றி அடுத்த வீடியோவில் சொல்லிட்டு அதற்கு அடுத்த வீடியோவில் மோட்டார் வாகனத்தை சட்டத்தை பற்றிய ஒரு சிறு அவேர்னஸ் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அந்த வீடியோவிலையோ சேர்ந்தோ அல்லது அதற்கு அடுத்த தனியாகவோ நம்ம டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த லைசன்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் முழுமையான ஒரு புரிதல் உங்களுக்கு வரணும். அந்த டிஎல் நம்பர்னா என்ன, TN31 1987 அப்படின்னு ஆரம்பித்து ஒரு 3+4 7 டிஜிட்டில் இருக்கும், அதெல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயங்கள், என்டின்னா என்ன, டின்னா என்ன, அந்த வேலிட் அப்டு அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டுத்துக்கும் டேட் கொடுத்துருக்கு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, ஏதாவது செய்யாமல் விட்டுறோமா, அது ஏன் செய்யணும் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் டிஎல் டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போடலான்னு இருக்கிறேன். அதன் பிறகு ஒரு வாகனத்தில் ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணும், நம்ம இதுவரையும் கம்ப்ளீட்டாக முழுக்க முழுக்க ஆரம்பத்துலேருந்து இதுவரையும் போட்ட அனைத்து வீடியோக்களும் ஒரு கிளாஸ் ரூமில் கம்ப்ளீட்டாக தான் உங்களுக்கு நான் விஷயங்களை பேசியிருக்கிறேன். அது இல்லாமல் ஒரு வாகனத்திலேயே நேரடியாக நம்ம போய் பயிற்சி செய்தோம்னா எப்படி இருக்கும், அந்த தியரிட்டிக்கலாக நம்ம பேசுகிற விஷயங்கள் அனைத்தும் உண்மையா அப்படின்றத எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் அடுத்து ப்ராக்டிக்கல் ஒரு வெஹிக்கிளில் டெமோ பண்ணலான்னு மனசில் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். அதன் பிறகுதான் நான்
கடந்த வீடியோக்கள்ல நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நிறைய என்ஜினை பத்தியும் லூப்ரிகேஷன், கூலிங் சிஸ்டம், டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், சஸ்பென்ஷன், டிஃபரன்ஷியல்னா என்ன, இப்படிலாம் கேட்கும்போது கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு என்னால் அதிகமான புரிதல் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ண முடியல. என்னால் முடிந்தவர்களையும் ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்த்துட்டு கேட்குற நண்பர்களுடைய கமெண்ட்ஸுக்கு அதிகபட்சம் பதில் கொடுத்துருக்குறேன். ஒரு சிலதை கொடுக்க முடியாத சூழ்நிலையும் இருக்குது. அதை பூரா நான் அந்த சிஸ்டம் வைஸ் எல்லாத்தையுமே நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை வந்து வெஹிக்கிள் டெக்னாலஜி வாகன தொழில்நுட்பத்து வீடியோக்குள்ளே போடலான்னு இருக்கிறேன். அதான் ஏற்கனவே உங்களுக்கு கமெண்ட்ஸ்லையும் கொடுத்துருப்பேன். அதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, பட் அது கண்டிப்பாக நான் அடுத்ததுக்கு அதுக்கு அடுத்த கடைசியாக அடுத்து அதையும் போடலான்னு இருக்கிறேன். அதனால் அது உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு சிஸ்டம் வைஸ் என்ஜின், கிளட்சு, கியர் பாக்ஸ், அந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டு, கம்ப்ளீட்டாக க்ரவுன் கேரியர், டிஃபரன்ஷியல் எல்லாமே உங்களுக்கு அதனுடைய வேலை என்ன, சஸ்பென்ஷன் சிஸ்டம், ஒவ்வொன்றத்தை பற்றியும் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்க இருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த அளவில் நம்ம அடுத்த வீடியோவில் முதல் அந்த மோட்டார் வாகன சாலை ஒழுங்குமுறை விதிகள் பற்றி ஆரம்பித்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் இத்துடன் நான் நிறைவு செய்துக்கிறேன். குறிப்பாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு இன்னைக்கு பேசியிருக்கிறோடைய நோக்கம், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இதுவரையும் பார்த்துருக்கிற அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் வியூவர்ஸுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதை மேற்கொண்டும் முழு தொடர்ந்து இந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து தாருங்க. நீங்கள் எந்த அளவு என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறீங்களோ இன்னும் அதற்கான பதில்களை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க தொடர்ந்து முயற்சி செய்வேன். மேற்கொண்டு நான் பேசணுன்னாக்கா உங்களுடைய தொலைபேசி என்ன எனக்கு அதில் கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அதை தொடர்பு கொண்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த அளவில் இந்த வீடியோவை நான் நிறைவு செய்துக்கிறேன். இதுவரை இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி அழுத்திட்டீங்கன்னா இனிமேல் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதனால் தொடர்ந்து பார்த்து பயனடைங்க. மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் இளஞ்செழியன்.